அனைவருக்கும் வணக்கம். இது சிலோன் சமையல் சேனல். எல்லாரும் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. இப்போ என்னோட சேனலில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. நெத்தலி கருவாடு திரட்டல் வைக்க போகிறேன். அதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் வாங்கோ. நெத்தலி கருவாட்டில் இந்த கருப்பாக இருக்கிறது கசப்பாக இருக்கும், கேட்கும், அதனால் அதை எடுத்துருவோம். நல்லா மண் போக மட்டும் நல்லா அலசி கழுவிட்டேன். நான் நாலஞ்சு இடம் கழுவிட்டேன். சுடு தண்ணிக்கில் ஊற போட்டு கழுவினா நல்லாது. நல்லா கழுவுங்க. கழுவிட்டு தண்ணியை ஊற்றணும். தேவையான சாமான் வெங்காயம், இஞ்சாறு பூண்டு, உப்பு, புளி, மிளகாத்தூள், கருவேப்பிலை, ரெண்டு செத்தல், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் மஞ்சள். நெத்தலி கருவாடு கழுவி வச்ச நெத்தலி கருவாடு. அவ்வளோ கருவேப்பில ரெண்டு செத்தல் அதையும் போட்டு நல்லா தாளிக்கணும். இங்கே நல்லா வதங்க மட்டும் தாளிக்கணும். நெத்தலி கருவாடு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஆண்டு மிளகாத்தூள் இதை கொஞ்சம் நேரம் கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் புளி கொஞ்சம் நல்லா தூள் மணம் போக மட்டும் நல்லா ஆவிய விடும். அடுப்புலேருந்து புற எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்போ மூடி விட்டுருக்கேன். அப்படியே வைக்கலே வத்தி அவியட்டும். நல்லா வத்தி பிராட்டி வரைக்கில் டேஸ்டாக இருக்கும். இதே சப்பாத்தி ரொட்டி சோறு எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். நெத்தலி கருவாடு உடம்புக்கு நல்லது. அடுப்பில் சமைச்சா இன்னும் ஒரு டேஸ்ட்டு. செய்து பாருங்கோ. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. இன்னும் நிறைய வீடியோ போடுவேன். கேக் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் போதுங்கிற சேனலில்
மறக்காமல் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கோ. நன்றி, வணக்கம்.